ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்எஸ் 7.3 ப்ராப்ளம் நம்பர் 6 பார்க்க போறோம் ஓகேங்களா. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தில் கொடுத்த அதே ப்ராப்ளம் தான் ஓகேங்களா. இதில் என்னன்னா அதில் என்னன்னா உள்ள வந்து வெட்டி எடுக்கணும்னு சொன்னாங்க கெமிஸ்பியரை, கியூப்ல இருந்து கெமிஸ்பியரை உள்ள கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொன்னாங்க நமக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கியூப் மேலேயே வந்து கெமிஸ்பியரை வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. இதோட விட்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர், இந்த கியூபோட இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடுமே 7 சென்டிமீட்டர் இருக்கும் போது ஓகேங்களா. ஓகேவா, இவ்வளோ தான் கான்செப்ட். தென் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக நான் என்ன பண்ணுவேன்னா கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன் ஓகேங்களா. கியூபோட எல்லா பக்கமும் நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கியூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ இது மேலே இது ஃபிக்ஸ் ஆகிட்டதுனால இந்த ஒரு ஏரியாவை அது மறைச்சிக்குது. அது எந்த ஏரியாவை மறைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூப் மேலே எந்த ஏரியாவை மறைக்குதுன்னா இது டச் பண்ணுற அந்த அந்த பேஸ் இருக்குல்லையே அதை வந்து மறைக்குது. அப்போ அந்த பேஸோட ஏரியாவோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பயார் ஸ்கொயர், அதான் என்னது அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறத ஒரு சைடை வந்து மறைக்குது. அப்போ நான் டோட்டலாக கண்டுபிடிச்சிட்டு அந்த சர்க்கிள் ஷேப்பில் அந்த மறைக்குது இல்லையா, அப்போ சர்க்கிளோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. அதான் இங்கே பண்ணுறேன், நான் கியூபோட டோட்டல் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூப் கண்டுபிடிச்சிடுறேன். அதுலேருந்து ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் அந்த கெமி ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இருக்கு இல்லையா அந்த பேஸ், அந்த பேஸை வந்து சப்ராக்ட் பண்ணுறேன். பேஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை சர்க்கிள் தான். அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஏரியா ஆஃப் த கியூப் வந்து 6a² வருது, அதுலேருந்து பயார் ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணிடுறேன் ஓகேவா. சப்ராக்ட் பண்ணுறது ஓகே, அடுத்து என்ன ஆயிடுச்சு எனக்கு நியூவாக ஒரு ஏரியா க்ரியேட் ஆயிருக்கு. என்ன ஏரியா க்ரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா க்ரியேட் ஆயிருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது வந்து இந்த கெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு புதுசாக கிடச்சிருக்கு ஓகேங்களா. இதில் வந்து இல்லை ஆல்ரெடி, இதில் வந்து என்ன இருக்குது ஒரு பயார் ஸ்கொயர்டு கட் ஆயிருச்சு, இதில் வந்து பயார் ஸ்கொயர்டு மறைச்சிக்கிறது. பட் ஆனால் புதுசாக வந்து இது வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது, ஒரு ஏரியாவை க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அது என்ன ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ அதை என்ன பண்ணணும், புதுசாக க்ரியேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறப்போ நான் அதை ஆட் பண்ணணும். அதனால தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கெமிஸ்பியர் போட்டிருக்கேன் ஓகேங்களா. அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கிள், அதனால தான் சர்க்கிளோட ஏரியாவை அதுலேருந்து பயார் ஸ்கொயர்டை சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கெமிஸ்பியரோட கவுடு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு அது வந்து ஆட் ஆயிருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா 2πr² தான் அதோட கவுடு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம், 2πr² ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. புரியுதா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வேல்யூவும் எனக்கு தெரியும், ஏயோட வேல்யூ என்னன்னு தெரியும், இதோட சைடு 7 சென்டிமீட்டருங்கிறது, ஏயோட வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா நான் 7 சொல்லி சப்ஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரேடியஸுங்கிறது நான் என்ன பண்ண சொன்னேன், இந்த டயமீட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா 7, அப்போ ரேடியஸுக்கு பதிலாக 7/2 சொல்லி போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ வந்து ரேடியஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், 7/2 போட்டுக்கிறோம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலாவை சிம்பிளை பண்ணிக்கிறோம், ஆறுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் 7/2 போட போகிறோம், ஏக்கு பதிலாக என்ன போட போகிறோம் 7 போட போகிறோம். இதை மட்டும் தான் சப்ஸ்ட் பண்ணோம்னா எனக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஒரு சின்ன வேலை பார்க்குறோம், இந்த ஃபார்முலா சிம்பிளை பண்ணோம்லையே அந்த மாதிரி பண்ணுவோம். இங்கே 2πr² இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 1πr² இருக்குது. அப்போ 2πr² 1πr² சப்ராக்ட் பண்ணோம்னா எனக்கு 1πr² கிடச்சிரும் ஓகேங்களா. ரிமைனிங் வந்து இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணுறப்போ எனக்கு 1πr², அதாவது வெறும் πr² கிடச்சிரும் ஓகேங்களா. அப்போ 6a² πr² ஆட் பண்ணாலே போதுமானது ஓகேங்களா. அவ்வளோதான் இந்த டோட்டல் ஏரியாவோட எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், இந்த 6a² பயர்ஸ்கொயர் ஆட் பண்ணும், 6 a² பதில் என்ன பண்ணுறேன் 7² போட்டுக்கிறேன். ஏயோட வேல்யூ 7 தெரியும், அதனால் 7² போட்டுக்கிறேன். ரேடியஸ் வந்து நான் 7/2 சொல்லி கண்டுபிடிச்சேன் இல்லையா, அப்போ ரேடியஸ் வந்து ரேடியஸ்க்கு பதிலாக 7/2² போட்டுக்கிறேன். ரேடி r² கேட்டுக்கிறதுனால 7/2² போட்டுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது நம்மளோட வேலை. 7/2² போட்டேன்னா இது என்ன ஆகும், 7² வந்து 49 ஆகும் ஓகேங்களா, 2² வந்து 4 சொல்லி ஆகும். இது ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியாதான்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த வேல்யூ என்ன பண்ணணும்னா இங்கே 7² 49 வரும், 6 வந்து 49 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இந்த வேல்யூ கிடைக்குது. தென் இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ எனக்கு 38.5 வேல்யூ கிடைக்குது ஓகேங்களா. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா போதும், நமக்கு தேவையான அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிரும். அந்த சேப்போட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த சேப்போட எல்லா ஏரியாவையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான் ஓகேங்களா. இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கிறனால சென்டிமீட்டர் போட்டுட்டு மேலே என்ன பண்ணணும், ஸ்கொயர் போடணும் ஓகேங்களா. எல்லா வேல்யூவும் சென்டிமீட்டரில் இருக்குது, ஸோ சென்டிமீட்டர் போட்டுட்டு மேலே ஸ்கொயர் போட்டுருணும். ஏரியா கண்டுபிடிச்சிருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் போட்டுருவோம். இந்த ப்ராப்ளத்தோட கான்செப்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இதான் ஆன்சர். தேங்க்யூ.